நம்ம ஒரு புதிய தொடர் போதனையை ஆரம்பிக்க இருக்கிறோம். முக்கியமாக குடும்ப வாழ்க்கை, அதாவது த பிகினிங் ஆஃப் மேரேஜ், கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை கொண்டு ஆராய்ந்து பார்க்க நம்ம இருக்கிறோம். கணவன் மனைவி இடையே இல்லை, உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்தை குறித்து வைத்து நம்ம ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஏனென்றால் கணவன் மனைவியுடைய உறவு அது ஒரு விசேஷித்த உறவாக இருக்கின்றது. அதே போல ஒரு உறவு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால இதை ஆழமாக நம்ம ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இதை உண்மையிலே நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக கணவன் மனைவியும் வாழ முடியும். ஹல்லேலூயா. முக்கியமாக திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆக போகிறவர்களுக்கு இன்றைய செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதனால் தான் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிறதோ அதே போல கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு, அப்படிப்பட்ட உறவு இருக்கிறது என்று வேதம் ஒப்பிட்டு நமக்கு சொல்லுகிறது. புரியுங்களா? அப்ப கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் எப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் உறவு இருக்கிறதோ அதே போல கணவன் மனைவியுடைய உறவு இருக்கிறது என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அதனுடைய நெருக்கம், அதனுடைய ஆழ்ந்த தன்மை, அந்த உறவுனுடைய ஆழ்ந்த தன்மை, அதனுடைய இன்பம், அதனுடைய விசேஷ தன்மையானது நாம் எந்த உறவிலும் காண முடியாது. ஹல்லேலூயா. கணவன் மனைவி கிடையே இருக்கக்கூடிய அந்த உறவில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷ தன்மை, ஒரு ஆழ்ந்த ஒரு இன்பம், ஒரு நெருக்கம் என வேற எந்த உறவிலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஏனென்றால் நெருக்கத்தையும் விசேஷ தன்மையும் நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், அமைக்க முடியும். ஹல்லேலூயா. மனுஷனும் மனுஷியும் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்று, என எந்த நிலையிலே ஆதாமும் ஏவாலும் தேவன் அவர்களை வைக்கப்பட்டார்கள் என்பதை நம்ம சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக, எப்படி இந்த பூமியிலே விவாகம், மேரேஜ், தி பிகினிங் ஆஃப் மேரேஜ் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல ஆதியாகமும் 1வது அதிகாரத்திலே ஏன்னா பாத்தீங்கன்னா அது ஒரு சிருஷ்டிப்பின் அதிகாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அது ஆரம்ப காலத்தில் எப்படியாக இந்த உலகம் உருவாக்கப்பட்டது, எப்படியாக இந்த விவாகம் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை குறித்து ஆதியாகமும் 1வது அதிகாரத்தில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்ப இதை தெரிந்து கொள்கின்ற பொழுது நம்ம நம்முடைய குடும்ப உறவிலே, குடும்ப வாழ்க்கையிலே ஒரு விசேஷ தன்மையும் சந்தோஷத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், காண முடியும். ஹல்லேலூயா. அதனால நம்ம இன்றைய நம்முடைய பிரசங்கத்தினுடைய டைட்டில் பிகினிங் ஆஃப் மேரேஜ் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா குடும்பம் என்ற தலைப்பிலே இது ஒரு தொடர் போதனை. இது தொடர்ச்சியாக 10 மணி நேரம் பேசக்கூடியது உங்களுக்கு 1 மணி நேரத்துல சொல்லணும். ஆனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரங்களிலும் இந்த செய்தியை நம்ம பகிர்ந்து பார்க்க நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப விவாக வாழ்க்கையினுடைய ஆரம்பங்களுக்கு என்ன நம்ம உங்களை எடுத்து செல்வதற்கு நான் விரும்புகிறேன் வேத வசனத்தின் மூலமாக. அப்ப நம்ம எல்லாருக்கும் பைபிள் இருந்தா தான் இன்றைக்கு 3 அதிகாரத்தை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்க போறோம். அப்பதான் உங்களுக்கு இதுவரை அறியாத ஒரு ஆச்சரியமான ஒரு வெளிப்பாடு, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்ததா, இது நமக்கு வெளிப்படவில்லையா என்று உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். புரியுங்களா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் சிருஷ்டிப்பின் அதிகாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 6 நாட்களை என வந்து ஒவ்வொன்றாக ஆண்டவர் படைத்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் என்ன படைத்தார்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே முதல் நாள் வெளிச்சத்தை ஆண்டவர் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே 2வது நாள் ஆகாய விரிவை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். 3வது நாள் 1வது அதிகாரம் 13வது வசனத்திலே புல் பூண்டுகள் கனிகளை ஆண்டவர் 3வது நாளிலே உண்டாக்கினார். ஒவ்வொரு நாளும் ஒன்று ஆண்டவர் படைத்தார் என்பதை பார்த்துக் வருகிறோம். அப்ப 4வது நாளிலே 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை 4வது நாளிலே ஆண்டவர் படைத்தார். 5வது நாளிலே ஆண்டவர் ஜலத்தின் மச்சங்களை, ஆண்டவர் மகா ஜலத்தின் மச்சங்களை ஆண்டவர் 5வது நாளிலே படைத்தார். 6வது நாளிலே ஆண்டவர் மிருகங்களையும் மனிதனையும் ஆண்டவர் மண்ணிலிருந்து உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப வந்து இந்த 6 நாட்களிலும்
பல காரியங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். அந்த வரலாறை இந்த ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆறாவது நாள் சிருஷ்டிப்பில் என்ன நடந்தது என்றால், இந்த ஆறாவது நாளிலே ஆண்டவர் சகல விதமான மிருகங்களையும் உயிர்வாழ் ஜீவனங்களையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். அதோடு கூட மிருகங்களோடு கூட மனிதனையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எந்த நாளில் ஆண்டவர் சிருஷ்டித்தார்? ஆறாவது நாளிலே மிருகங்களோடு மனிதனையும் மண்ணிலிருந்து ஆண்டவர் சிருஷ்டித்தார். மிருகங்களையும் மண்ணிலிருந்து சிருஷ்டித்தார், மனிதனையும் மண்ணிலிருந்து சிருஷ்டித்தார் என்பதை ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரம் வசனம் 26-27 வாசிக்கிறோம். பைபிளோடு கூட கொஞ்சம் வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒன்றாவது அதிகாரம் 26-27 எடுத்து வாசிக்கலாம். தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இங்க முதலாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல விரும்புகிறார். ஒன்றாவது அதிகாரம் 26 வசனத்திலே தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனிதனை உண்டாக்குவோமாக. புரியுங்களா? 26 வசனத்திலே உண்டாக்குவோமாக, அந்த லைன் அண்டர்லைன் பண்ணி கொடுங்க. 26 ஆண்டவர் சொல்கிறார், தமது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. உண்டாக்குவோம் என்று ஆண்டவர் சொன்னபோது மனிதனுடைய சரீரத்தை எப்படி படைப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். என்ன தேவ சாயலாக ஆண்டவர் எப்படின்னா, மனிதனுடைய சரீர படைப்பு குறித்து 26 வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப சரி, தேவனுடைய சாயல் ரூபத்தின்படி உண்டாக்கும் சொல்லி அப்ப 26 வசனம் என்ன சொல்கிறது? ஒன்றாவது அதிகாரத்தில் 26 வசனம் மனிதனுடைய சரீரம் எப்படி உண்டாக்கப்படுகிறது என்பதை குறித்து பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய சாயல்படி அவர் ரூபத்தின்படியும் ஆண்டவர் உண்டாக்கிறார். சரீரத்துக்குரிய ஆண்டவர் யாருடைய? அவருடைய சாயலின்படியாக ஆண்டவர் உருவாக்கினார். அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி உண்டாகிறது, ஆண்டவர் என்ன மனிதனா? மனிதன் என்றால் அவருடைய சாயலில் மனிதனை படைத்தார் என்றார். புரியுங்களா? கேள்வி உண்டாகிறதா? அப்படி என்றால் அவர் வந்து ஆண்டவர் நம்மை போல் காட்சி அளிக்கலாம், அவர் சரீரத்தோடு இல்லை. புரியுங்களா? ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். புரியுங்களா? உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் இரண்டு மண்டலங்கள் உண்டு, ஆவி மண்டலம் இயற்கை மண்டலம். தேவன் ஆவியாக இருக்கிறார், மனிதன் ஆவியாக இருக்கிறார், சரீரம் என்ற கூட்டுக்குள்ளே மனிதன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆவி மண்டலம் இயற்கை மண்டலம் என்ன செய்கிறது? கண்ட்ரோல் பண்ணுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், ஆவியாக இருக்கிற தேவன் தான் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி உண்டாக்கினார். மனிதனையும் அப்படியாக படைத்து நீயும் உனக்கு என்ன தேவையோ அதை சொல்லி சொல்லி உண்டாக்கு என்று சொல்லி மனிதனை ஆவி மனிதனாக சரீரம் என்ற கூட்டுக்குள்ளே வைத்திருக்கிறார். இந்த சரீரம் விழுந்து போச்சு, அந்த ஆவி மனிதன் கர்த்தர் தந்த இடத்திற்கு அவங்க சென்று விடக்கூடியவராக இருக்கிறார். நம்ம ஆவி மண்டலத்தை சேர்ந்தவர்கள். மனிதன் ஆவியாகவும் இருக்கிறான், சரீரத்தோடும் இருக்கிறான். இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் என்ன மனிதனா அப்படி நம்ம பார்க்கலாம். பாருங்க, தம்முடைய சாயலாக உண்டாக்கினார் என்றால் அவர் ஆவி தேவன். ஆனால் அதற்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த ஆவிக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மனித சாயலை போல அவருடைய சாயல் படம் இருக்கோ அந்த சாயலை போல அவர் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் மோசே கிடைச்சிட்டார். ஒரு தன்னுடைய முதுகை ஆண்டவர் காண்பித்தார். கண்மலை வெடிப்பிலே தன்னுடைய முதுகத்தை கரங்களினால் கண்மலையை மூடி பார்க்கிறோம் ஆவி உருவத்தில். அதுக்கு ஒரு என்ன ஆவியிலே சரீரத்தை போல ஒரு உருவத்தில் நம்ம ஆரம்பிக்க முடியும், காண முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் வந்து அதை நம்ம அதுக்கு ஒரு ரூபம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் பரலோகத்தில் மனிதனாக காண்போம். ஹல்லேலூயா. அப்ப தேவனை வந்து ஒரு காணும் போது சரீரத்தை போல ஆவியிலே அவருக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம் எதை குறிக்கிறது? சரீரத்தினுடைய படைப்பை பற்றி குறிக்கிறது. ஹல்லேலூயா. 27 வசனம் என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார். 26 வசனத்தில் உண்டாக்குவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Yirvichala vasanathle, sishtitar endru solapattirukkirathu. Hallelujah. Undakkum endra vaarthaikkum, sishtitar endra vaarthaikkum periya vithyasam undu. Hallelujah. Yirvichala vasanam, sarivayathude padappu kurithu solugirathu. Yirvichala vasanam, inge, sarira, sishtippu kurithu, ena, sarivayathude sishtippu kurithu pesavillai. Inge, manidinudaiya, aaviyai kurithu solapattirukkirathu. Yirvichalavathu vasanam. Hallelujah. அதாவது பாத்தீங்கன்னா ஆவியிலே தேவன் மனிதனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்று 27வது வசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்ப 27வது வசனம் சரீரத்தை எப்படி ஆண்டவர் உண்டாக்கினார் என்று அந்த சொல்லப்பட்டிருக்கிறது. 27வது வசனம் அவருடைய மனிதனுடைய ஆவியை குறித்து பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இரண்டு வசனங்களிலே உண்டாக்கும் என்பதற்கும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தைக்கு பெரிய வித்தியாசம் உண்டு. அதை ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஹீப்ரு மொழியிலே பார்க்கின்ற பொழுது உண்டாக்குவோம் என்ற வார்த்தைக்கு ஆஷா என்று சொல்லப்படுகிறது. ஆஷா, ASHA. ஆஷா என்றால் அதாவது இருக்கிற ஒன்றிலிருந்து எடுத்து உருவாக்குவது, உண்டாக்குவோம் என்று. இருக்கிற ஒன்று மண், மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்குவோம், உண்டாக்குவோம் என்று சொல்வதுதான் அந்த ஆஷா என்ற எபிரேய மொழியிலே ஆஷா என்ற வார்த்தைக்கு இருப்பதிலிருந்து ஒன்றை எடுத்து உருவாக்குவது. அப்ப ஏற்கனவே இருக்கிற ஒன்றிலிருந்து எடுத்து உருவாக்குவதுதான் உண்டாக்குவோம் ஆஷா என்ற வார்த்தையினுடைய மீனிங்காக இருக்கிறது. அப்ப ஏற்கனவே இருப்பது என்ன? மண். ஏற்கனவே இருக்கிறது. அந்த மண்ணிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எடுத்து மனிதனை தன்னுடைய சாயலாக உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஏற்கனவே இருக்கிறது ஒன்று அவர் எடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எடுத்து தன்னுடைய ரூபத்தின்படி சாயலும்படியாகவும் உண்டாக்குவோம் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்கினார் என்பதை குறித்து 26வது வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது.